ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் கீதாவின் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி என்னென்னா இட்லி பொடி எப்படி அரைக்கலான்றதை நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, சேம் அதே கிளாஸ் நான் இந்த கிளாஸில் எடுத்திருக்கேன். சேம் இதே கிளாஸில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் வந்து எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். நம்ம வெளியே வந்து பொடியெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வீட்லேயே இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி. கடலைப்பருப்பையும் நம்ம பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதான் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் எள் இருக்கு இல்லையா, இதில் 2 ஸ்பூன் எடுத்து நான் போட போகிறேன். எள்ளு வந்து போட்டோன்னா இந்த மாதிரி வெடியும், அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உங்களுக்கு வறுபட்டுரும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுச்சு. இதுவும் நம்ம ஒரு பவுலில் சேம் பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதோ இந்த குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நீட்டு மிளகாய் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சேம் பவுலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சேம் இந்த ஸ்பூன்லேயே வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2.5 கூட எடுத்துக்கலாம். நீங்கள் 2 to 2.5 எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம அரைக்கும்போது உப்பை பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயம், குண்டு பெருங்காயம் இருக்கும்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கல் பெருங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லைன்னா இந்த தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம வந்து வறுத்து தான் ஆட் பண்ணணும், வறுக்காமல் ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டுடும். ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றாவும் வறுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து சேம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சூடு போடுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது சூடு வந்து இறங்கிட்டதுக்கப்புறமா நம்ம போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் இந்த மிக்சரை. இப்போது இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் எடுத்தாச்சு. இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தென் கடையில் இனிமேட்டு வாங்காமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.